ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் கிஷ்கிந்தா காண்டம் 56 சர்க்கம். சம்பாதியை காணல். வானரர்கள் அந்த மலையின் மேலே பட்டினி கிடந்து உயிர் துறக்க நிச்சயத்து உட்கார்ந்திருந்த பொழுது அங்கே கழுகரசன் வந்தான். அவன் சம்பாதி என்று பெயர் கூறப்படுபவன். நீடித்த ஆயுளுடையவன். ஜடாயுவன் சகோதரன். வலியாலும் ஆண்மையாலும் புகழ் படைத்தவன். அவன் ஒரு பெரிய விந்தமலையின் முளை ஒன்றிலிருந்து வெளிப்பட்டு அங்கிருந்த வானரர்களைக் கண்டு சந்தோஷமுற்று இவ்வுலகத்தில் ஒவ்வொருவனையும் அவன் வினை பயன் தொடர்கின்றது. அதனாலன்றே எனக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த உணவு நெடுங்காலம் கழித்து என்னிடம் வந்திருக்கின்றது. நான் இந்த வானரர்களை ஒவ்வொருவராக கொன்று தின்னுவேன் என்று சொன்னான். பசித்திருந்த அந்த பறவையின் வார்த்தையை அங்கதன் கேட்டு மிகவும் கவலையடைந்து அனுமானை நோக்கி, சீதை என்னும் வியாஜத்தை வைத்து கொண்டு சூரிய புத்திரனாகிய யமன் தானே வானரர்களை அழிக்கும் பொருட்டு இங்கு வந்திருக்கின்றான். ராமருடைய காரியமும் முடிவு பெறவில்லை, நம தரசன் கட்டளையும் நிறைவேறவில்லை. அப்படி இருக்க வானரர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கு இந்த விபத்து வந்திருக்கின்றது. சீதைக்கு நன்மை செய்யும் பொருட்டு முன் கழுகரசனாகிய ஜட்டாயு இங்கே யாது செய்தான் என்பதை நீங்கள் முழுவதும் கேட்டிருக்கின்றீர்கள். இவ்வாறே விலங்கு ஜாதியில் உள்ளிட்ட எல்லா பிராணிகளும் எங்களைப் போலவே தம் உயிரை கொடுத்து ராமருக்கு வேண்டியவற்றை செய்திருக்கின்றன. அன்பினாலும் அருளினாலும் ஏவப்பட்டு இவ்வாறே மானுடர் ஒருவருக்கொருவர் நன்மை செய்கின்றார்கள். அதனாலேயே அறமுணர்ந்த ஜட்டாயு ராமருக்கு உதவி செய்யும் பொருட்டு தானே தன் உயிரை கொடுத்து அவர் விரும்பினதை செய்தான். நாங்களும் ராமருக்காக இழைப்படைந்து உயிர் போகின்றவர்களாய் இங்கே பெரும் காட்டிற்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் சீதையை கண்டுகொள்ளவில்லை. கழுகரசன் யுத்தத்தில் ராவணனால் கொல்லப்பட்டு சுகமடைந்தான். அவன் சுக்ரீவனுடைய பயத்தினின்றும் நீங்கி பெரும்பேறு பெற்றான். ஜடாயுவனுடைய வதையினாலும் தசரதராஜனுடைய மரணத்தினாலும் சீதை அபகரிக்கப்பட்டமையினாலும் வானரர்களுடைய உயிருக்கு பயம் உண்டாகி இருக்கின்றது. ராமரும் லக்ஷ்மணரும் சீதையோடு காட்டில் வசித்தலும் ராமருடைய பாணத்தால் வாலி மாண்டதும் அவருடைய கோபத்தினால் அளவற்ற ராட்சசர்கள் மடிந்ததும் இந்த விபத்தும் எல்லாம் முன் கைகைக்கு கொடுத்த வரத்தினால் விளைந்தவை என்று கூறினான். பூமியில் விழுந்து கிடந்து கொண்டு தமது வருத்தத்தை எடுத்து கூறிக்கொண்டிருந்த வானரர்களைக் கண்டு கழகரசன் மிகவும் கலக்கமுற்று தன் பெருந்தன்மையை காட்டுவான் ஆயினான். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 56 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீ ராம 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 ராம